ஓகே அண்ட் வெல்கம் டு மை ஷோ வினாத்தாள் வித் விஜே ஐஷு. அண்ட் இது வரைக்கும் எங்கள் ஷோக்கு நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி நன்றி நன்றிகள் பல. கல்யாணம் ஆயிட்ட பிறகும் குழந்தை பிறந்த பிறகும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியா ஃபீல்ல சாதிச்சிட்டு இருக்காங்க, நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஹலோ மேம். ஹாய் ஹாய் ஷோ. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. லாக்டவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 days வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஓகே, லாக்டவுன்னா வீட்டுல இருக்கணும் அப்படின்னு. நமக்கு எங்க வீட்டுல லீவ் விடுறாங்க? உனக்கு எல்லாம் லீவ் கிடையாது. ஆமா, நாங்கதான் சொல்லுவோம் வீட்டுல இருங்க வீட்டுல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ எங்கம்மா இருக்க அப்படின்னு பார்த்தா நாங்க ஆபீஸ்ல இருப்போம். சோ அந்த மாதிரிதான் எங்களுடைய ஜாப் எல்லாம் போயிட்டு இருக்கோம். எதிர்பாராத விதமா நல்லபடியா போயிட்டு இருக்கு. வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. யார கேட்டாலுமே வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஆஃப் லாக்டவுன் டேஸ்னாலுமே உங்க வீடியோஸ் தான் கேக்குறாங்க. அது எந்த ரீசனால வச்சு பேர் அது லாங் ஹேர் பிரின்சஸ் அதுக்கு பின்னாடி எனி அப்படிலாம் கதையும் ஒண்ணுமே கிடையாது. கதையே கிடையாது. நம்ம தான் சில ரொம்ப எல்லாம் பெருசா எல்லாம் வளர்க்க கூடாது. ஒன்னொன்னு பேரா வந்து செக் பண்ணி வச்சுட்டே இருந்தேன். சோ அப்போ வந்துட்டு ஓகே, நம்ம வந்து ஹேர் ரிலேட்டடா ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். சோ அந்த வீடியோ வந்து நிறைய பேர் வியூஸ் இருந்தது, நல்லா இருந்தது. சரி ஓகே, நம்ம வந்து அது ரிலேட்டடாவே நம்ம வந்து நேம் வச்சோம்னா சர்ச் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக மனசு தேத்திக்கிட்டு ஓகே இது பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசு தேத்திக்கிட்டு தான் நானே வச்சேன். சோ ஆனா வந்துட்டு அது கொஞ்சம் ஓரளவு நல்லா பிக்கப் ஆயிருந்துச்சு. சோ அதனால லாங் ஹேர் பிரின்சஸ் அப்படின்னு நல்லா செட்டபிள் ஆயிருச்சு. இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் தான் உங்க ஃபேஸ். சோ அதெல்லாம் நான் இல்லன்னா சொல்ல மாட்டேன். So yes, this is completely going to be a fun segment. Fun. Task. Ready for the game? நினைச்சேன் மாட்டி விட போறீங்க. சான்ஸே இல்ல. அவங்க வந்து பேசணும்னா ஒரு டாபிக் கொடுத்து பேசணும் அப்படின்னா அரை மணி நேரம் மூச்சு விடாம பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கே புரியுமோ புரியாதோ அதெல்லாம் தெரியாது. பேச சொன்னீங்கன்னா பேசிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி கேரக்டர் அவங்க. அதனால அவங்க வந்து ஆர்ஜி ஆயிட்டாங்க. கொஞ்சம் அவங்களுடைய பர்சனல்ல இருந்து அவங்க வந்ததை பார்த்தா ஓகே, உண்மையிலே ஒரு டேலண்டான பொண்ணுதான் வந்துட்டு ஆர்ஜியா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்மள நம்மள புகழ்ந்து பாராட்டம், வேற யாரும் பாராட்ட போறோம். பட் ஒரு நேர் இருப்ப கேள்வி என்கிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை கேட்க சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க வந்து ஐடி ஒர்க்கு. பட் ஸ்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து கவிப்ரியா மேம் கிட்ட கேளுங்க, ஹவு இஸ் ஷி பேலன்சிங் ஹர் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப். அந்த பேலன்ஸ் வந்து கவிப்ரியா மேம் கிட்ட வந்து கொஞ்சம் டிப்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க நீங்க வந்து டிப்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, ப்ரொஃபஷனலா சரி, பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம என்னதான் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலுமே ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு கேர்ள்ஸ்னா வந்து மேரீட் உமன்னா இதெல்லாம் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல, எதிர்பார்ப்பாங்க வீட்லயும். நம்ம வந்து ஆபீஸ் போயிட்டு வந்தாலும் சில விஷயங்கள் வீட்டுல இருந்தும் அவங்க பண்ணணும், அவங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம தான் வந்து வெளியில போறோம் அப்படின்னா ரெடி ஆயிடணும். வீட்லயும் வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும், வெளியிலயும் வேலை செய்யறது மென்டலா ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிடணும். நம்ம வந்து வீட்டுல சப்போர்ட் பண்றாங்க, நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னாலும் வீட்டுக்கு வந்து பாத்திரம் கழுவி வச்சிருவான் அப்படின்றது இன்டெரக்டா விஷயம் இருக்கும். சோ அதனால நம்ம வெளியில போறோம்னா வீட்டுல போயிட்டு நம்ம ஜாலியா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. வீட்லயும் சில விஷயங்கள் இருக்கும். நம்ம பர்சனலா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்குல்ல, அதுவும் வந்து வீட்டுல வந்து குட்டி பாப்பா எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நம்ம வெளியில போறோம்ன்றதே எக்ஸ்கியூஸ் கிடையாது. நான் வெளியில போறேன், வெளியில போறேன், அம்மா அப்பா பாத்துப்பாங்க இல்ல தாத்தா பாட்டி பாத்துப்பாங்கன்றது கிடையாது. அப்ப அம்மா எங்க பாத்துப்பாங்க? அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தனி ஒரு ஸ்பெஷலான டைம்ல. சோ நம்ம வந்து மென்டலா ஃபர்ஸ்ட் பிக்ஸ் ஆயிடணும். நம்ம வெளியில போய் ஒன்னு அச்சீவ் பண்ண போறோம்னா நம்ம வந்து யூ ஆர் கோயிங் டு பி எ ரோல் மாடல். சோ அப்ப அந்த இடத்துல அந்த குட்டி பாப்பாவுக்கு நம்ம வந்து ஒரு சூப்பர் உமன் மாதிரி தெரிவோம். சோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்களோட நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்ற விஷயத்த வந்து மைண்ட்ல ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில போகணும். அதுதான் வந்துட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பர்சனலா. ஓகே ஓகே. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து உங்க பொண்ணு இல்லையா உங்களுக்கு? ஆமா, உங்க பொண்ணுக்கு வந்து உண்மையிலே நீங்க வந்து ஒரு சூப்பர் உமன் மாதிரி தான் தெரிவீங்க. பிகாஸ் டிவி ஆன் பண்ணாலும் மம்மி வருவாங்க, வீட்டுக்குள்ள எந்த ரூம் திருப்பி பார்த்தாலும் மம்மி வருவாங்க. அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆக்ஷன் ரோல் மாதிரி எல்லாம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா?
மல்லூஸ் அவங்க மலையாளின்றதுனால நல்ல லாங் நார்மலாவே மலையாளிஸ் நல்லா லாங் ஹேர் இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா பிலோ ஹிப் சேம் முகம் உருவம் மட்டும் இல்ல ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களுடைய ஹேர் டெக்ஸ்டர் ஹேர் லென்த் எல்லாமே அப்படியே இருக்கும் சோ அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே மைண்ட்ல கிராஸ் பண்ணிட்டு நாம அப்படியே யூடியூப்ல வந்து கொண்டு பட் என்ன நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் உங்களுடைய இந்த கிராக் வந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒன் கிராக்கி பர்சன் செல்ஃப் டேக் மாதிரி என் பேரே சொல்லலாம் அதுக்கு வாய்ப்பு இல்ல ஆமா டக்குனு யாரா சொல்றது அப்படின்னா சீரியஸா இருக்கு கிராக்கி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிராக்ன்ற அளவுக்கு யாரும் அந்த அளவுக்கு இல்ல எல்லாம் கொஞ்சம் மூளை இருக்கு அது மேபி கம்பேர் பண்ணும் போது நான் தான் கிராக்கா தெரியுறேன் அதனால எனக்கு கிராக்குன்னு அவங்க தெரியல உங்க ஃபீனிக்ஸ் ஃபேப்பை டீமுக்குள்ள ஒரே ஒரு குரூப்ல மட்டும் ஆட் பண்ணி விடுறேன் நீங்க வருவீங்க அப்படி யோசிப்பீங்க இந்த டீமே கிராக்கா இருக்கு ப்ளீஸ் அந்த மாதிரி ஆளுங்களோட எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க பிகாஸ் எனக்கு வந்து நான் ஊத்தி தான் கிராக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அந்த மாதிரி ஒரு பீப்புள் மிக்கல் ஆகும் போது கொஞ்சம் எனக்கு தைரியம் வந்துடும் ஓகே அப்படின்னு நான் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்க டீம்ல வந்து விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ராஜகுருன்னு ஒரு பையன் இருப்பான் அவங்க கிட்ட விஷ்ணுன்னு சொல்லிட்டு ராஜகுருன்ற ஒரு பையனா ரெண்டு பேர் அவனுக்கு நான் வச்ச பேரு ராஜகுரு ஓகே விஷ்ணு அவரை வச்சிருக்காரா இதாண்டி அதாவது ஹேர் ஸ்டைலிங் ஆர்ஜே நியூஸ் ரீடிங் இத தாண்டி வந்து கவிப்ரியா மேம் எதுல ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு என்னலாம் பெஸ்டா நான் ஃபீல் பண்றனோ அது எல்லாமே நான் செய்யணும்னு நினைச்சேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சோ ஸ்பெஷலிஸ்டா அதாவது நான் பேசணும்ன்ற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து ஸ்பெஷலிஸ்டா இருந்தா நான் ஃபீல் பண்ணேன் சோ ஆர்ஜேயிங் பண்ணேன் சோ இன்னும் நம்ம வந்து நியூஸ் ரீடிங் தமிழ் நல்லா வந்து உச்சரிப்பு இருக்கும் படிக்கணும்னு நினைச்சேன் சோ அதனால நியூஸ் ரீடிங்க்கு வந்தாச்சு ஓகே நம்ம இன்னும் மாடுலேஷன் கொண்டு வந்து இந்த டப்பிங்லாம் விஷயங்கள்லாம் பண்ணலாமே அப்படின்னு அதுவும் நினைச்சேன் சோ டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருக்கேன் நான் அதுக்கப்புறம் ஏன் சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு சோசியலா கனெக்ட் பண்ண கூடாது அது அதுல வந்து பிக்கப் ஆனது ஹேர் ரிலேட்டட் டாபிக்ஸ் சோ அதனால யூடியூபரா மாறு இதை தவிர்த்து அப்படின்னு சொல்ல முடியல இனிமே ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுருவேன் பெருசா போய்கிட்டு இருக்கு இதுக்கே வந்து இன்னும் நீங்க ஆட் பண்ணிட்டே போங்க தட் இஸ் வெரி வெல் அண்ட் குட் அபவுட் யூ சரி இதெல்லாத்தையும் தாண்டி வந்து நீங்க டப்பிங் அப்படின்னு சொன்னதுனால உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கிறேன் இந்த ஒரு ஹீரோயினுக்கு தான் நான் டப் பண்ணுவேன் அண்ணா இந்த ஹீரோயின் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே பண்ணி தருவேன் அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் ஃப்ரீ ஆஃப் காஸ்டா எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து நயன்தாரா நயன்தாராவுக்கு பண்ணணும் அவங்களுடைய ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அவங்களுடைய தீபா மேம் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ அவங்க அளவுக்கு பண்ண முடியலனாலும் நம்ம ஒரு டைம் அந்த ரீச் இருந்து அவங்களுக்கு நம்ம டப் பண்ற மாதிரி நம்ம வாய்ஸும் செட் ஆகி அந்த க்ரோத் இருந்துச்சு அதாவது கவிப்ரியா பண்ணா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சரி நீங்க வந்து நயன்தாரா மேம் அப்படின்றதுனால உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சன் நாங்க என்ன கேட்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாப் லக் என்ன எழுதிட்டாரு ஓகே ஓகே சோ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நயன்தாரா மேமுடைய எந்த படத்தோட சீசன் 2 நீங்களே ஆக்ட் பண்ணுவீங்க ஹீரோயினா லீட் ரோலா அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி
ஐஷு ஒரு வினாத்தாள் தான், அதான் வினாத்தாள் தான், அதுக்காக கொஞ்சம் மனசாட்சியளவும் பேசணும். நான் அவங்களுக்கு டப் பண்றேன், வாய்ஸ் குடுக்கறேன்னு தான் நான் சொன்னேன். அவங்களாவே நான் மாற போறேன்னு சொல்லுவேன். உங்களுடைய கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஆப்ஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகே, ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மோரா, நெக்ஸ்ட் வந்து நானும் ப்ரௌடி தான், இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சமீரா, அந்த ஹிஸ்டாரிக்கல் பிலிம் இல்லனா ஐரா, ஒரு ஐஎஸ் கலெக்டர் ரோல்ல, காட்டன் சாரி ஐஎஸ் கலெக்டர் ரோல்ல நல்லா இருக்குல்ல. ஆனா கொஞ்சம் ரியல் லைஃப்ல நடக்குதோ இல்லையோ இதுல நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து நானும் ப்ரௌடி தான், நம்ம எப்பவுமே வந்து வயசாயிட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. சோ ஒரு மூவி நம்ம கமிட் ஆகணும்னா ஓரளவு நம்ம அதுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் வெயிட் ரெடியூஸ் பண்ணி நம்மளுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் மாத்துவோம். நானும் ரவுடி எல்லாம் அந்த மூவில வந்து அவங்களே நிறைய சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க அவங்களுடைய பிசிக் எல்லாத்துலயுமே. வந்து அந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சதுன்னா நாங்க வந்து சீக்கிரமாவும் வந்து ஃபீனிக்ஸ் டைரக்ஷன் டீம்களா சீக்கிரமா ஆர்ஜே கவிப்ரியாக்காக்கு நம்ம ஒரு ஷார்ட் பிலிம் எழுதுறோம். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் ஆர் மேக்கப், இதுக்கு வந்து நீங்க யார இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்கீங்க, யாருடைய ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே காப்பி பண்ணிப்பீங்க? நான் வந்து யூடியூப்ல வந்து நான் ஃபாலோ பண்றது பியூட்டி கே லவ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எந்த கண்ட்ரியா எல்லாம் தெரியாது, இந்தியா கிடையாது, அது மட்டும் எனக்கு தெரியும். இது வந்து நான் காலேஜ் டைம்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ரொம்ப லாங் சொல்லணும்னா மேபி ஃப்ரீயா இருக்கு, அதாவது காலேஜ் முடிச்சு அந்த ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ற டைம்ல இருந்து பண்ணிட்டு. அவங்களுடைய லாங் ஹேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல டெக்ஸ்டர் இருக்கும், கிட்டத்தட்ட லைட்டா என்னோடதோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு எனக்கு அவங்களோட. ஓகே ஓகே, சோ வந்து நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரி போறதுனால உங்களை நாங்க நாடு கடத்த போறோம். எந்த நாட்டுக்கு உங்களை நாங்க நாடு கடத்தலாம்? வீல் கிவ் யூ ஆல் ஏ கால் பிரைஸ். நான் சொல்ற பதில் எங்கமே ரொம்ப உஷாரா இருக்கணும் போல இருக்கு. இந்த ஐஷு பொண்ணு நான் சொல்ற பதில்ல இருந்து க்வெஸ்சன் எடுக்கறா. But to be frankly speaking, நாங்க எழுதின க்வெஸ்சன் ரிலேட்டடா தான் நீங்க ஆன்சர் சொல்றீங்க. சோ அதனால அங்க அடுத்த க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைனாவோட கரெக்டான பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா வூகான் நகரம். கரெக்டா உங்களை கூட்டி போய் அங்கன்னு இறக்கி விட்டுருவோம், இல்லன்னா ஜப்பான். அதையும் தாண்டி நீங்க போனோம்னா நியூயார்க். ட்ரம்ப்போட வீட்டு மாடியில உங்களை இறக்கி விட்டுரும். இது மூணுத்துல நீங்க எங்க போகணும்னு நினைப்பீங்க? எப்ப போனும்? அதாவது டைம் ஏதாவது இருக்கா? டைம் டிராவல் ஏதாவது இருக்கா? நிறைய விஷயங்கள ஓபனா சொல்ல விட்டுருவீங்க போல இருக்கு. சரி நீங்க சொன்னது நான் சொல்றேன். ஓகேவா? நம்ம நீங்க என்னதாலும் கஷ்டப்பட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. நம்ம வந்து சைனா போய் பார்க்கலாம், வூகான். அது கொஞ்சம் ஃபேமஸா இருக்குல்ல இப்போ? அது அதுதானே ஃபேமஸ் பண்ணி விட்டுச்சு இவ்வளவு விஷயத்துக்கு காரணம் அதுதானே. கூடவே எனக்கு ஏதாவது சூப்பர் பவர் கொடுங்க, அங்க போய் ஏதாவது டைம் சேஞ்ச் பண்றது அந்த மாதிரி. ட்ரம்ப் அவர் ஒரு வழியில போயிட்டு இருக்காரு, அவர் திடீர்னு மாஸ்க் போடுங்கன்னு வாரு, போட வேணான்னு வாரு, திடீர்னு நம்மளே வந்து மாஸ்க் போடுங்கன்னு வாரு, தலைக்கெல்லாம் நில்லுங்கன்னு வாரு, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மாறிட்டே இருக்கும் அவருடைய மென்டல் இது. சோ அதனால அங்க வேண்டாம், நம்ம வந்து சீனா போயிடலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து நாங்க பிக் பாஸ் கோர்க்குள்ள இறக்கி விட போறோம். பட் உங்களுக்கு உங்க கூட நாங்க வந்து ஒரு கோ கண்டெஸ்டன்ட் நாங்க அனுப்புறோம். இந்த மூணு பேர் அனுப்பிட்டு போலான்னு நினைச்சேன். நாங்க அனுப்போம் கவலைப்படாதீங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விவி மேடம், நாங்க வந்து ஷார்ட் ஃபார்மா சொல்றேன். ஒரு நிமிஷம் ஃபயாஸ் யார் வந்து இங்க கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு வந்துட்டு இந்த விஷுவலா இங்க நாங்க பேசிட்டு இருக்கிறது பிடிக்கலனா ஜஸ்ட் லீவ். ஓகேவா? சோ சும்மா ஏதோ ஒண்ணு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கணும், சும்மா எங்களுடைய அட்ராக்ஷனா வந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க பண்ணணும் அவசியமே கிடையாது. சோ பிளீஸ் லீவ் த லைஃப். சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஒண்ணு போடணும்ன்ற பேருக்கு பிளீஸ் போடாதீங்க. ஓகேவா? நம்ம ஸ்பேஸ்லாம் ஓவரா வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அதான்.
அவங்க வந்து எப்படின்னா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க சோ முக்காவாசி வந்து அந்த அளவுக்கு அட்வைஸ் நமக்கு தேவைப்படாதுன்ற ஒரு விஷயம் எனக்கு இருக்கும். சோ அதனால அங்க எதுவும் பெருசா புதுசா விஷயங்கள் நடக்க போறது இல்ல. பிக் பாஸ் இது வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபன்னு நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், பாக்குறவங்களுக்கும் பாத்தீங்களா ஓகேவா? ஆடியன்ஸா நான் பார்த்தத உள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்கறேன். இதுவே பிவி கூட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நான் வேற லெவல்ல டென்ஷன் ஆயிடுறேன். எனக்கு வந்து எப்படின்னா சில விஷயங்கள் ஏதாவது போர்க்கலாம் அப்படியே ஏறி வந்துருவேன் நான். அது வந்து சில பேருக்கு புரிய வைக்க முடியும், சில பேருக்கு புரிய வைக்க முடியாதுல்ல. சோ அந்த மிட்ல இருக்கிற கேரக்டரா இருப்பாங்க அவங்க. சோ அதனால அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்காது, இரிட்டேஷன் தான் இருக்கும் நம்மளுக்கு. எம்எம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும், ரொம்ப அஃபென்சிவா இருக்காது, ரொம்ப நம்மள வந்து நம்ம உயிருக்கு ஆபத்துன்ற அளவுக்கு எல்லாம் இருக்காது, ஆனா வந்து ரொம்ப ஃபன்ஃபுல்லா இருக்கும். அதாவது என்னோட இது எப்படின்னா ரொம்ப யாராவது கொஞ்சம் காமெடியா இருக்காங்கன்னா எட்டின்னு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிப்பானே. சோ அவங்க வந்து அவங்களே ஏதாவது ஃபன் பண்ணுவாங்க, அவங்களே ஏதாவது காமெடி பண்ணி நம்ம என்டர்டெயின் பண்ணுவாங்க. சோ அதனால பெட்டர் வித் எம்எம். அதனால நம்ம வந்து அவங்களே கூட்டிட்டு போலாம் அப்படின்னா. பட் செகண்ட் டைம் முதல்ல என்ன கூப்பிட்டு போறாங்களான்னு தெரியல, அப்புறம் அவங்களே செகண்ட் டைம் கூப்பிட்டு போறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த காம்பினேஷன். இப்போ உங்களை நாங்க வந்து ஒரு நாள் ஒரு கண்ட்ரிக்கு நாங்க வந்து உங்களை பிஎம் ஆக்க போறோம், எந்த நாள் எந்த கண்ட்ரிக்கு நீங்க ஆகிறதுக்கு ரெடி? ஒன் டே பிஎம், சிஎம் கூட கிடையாது, அப்கிரேடட் வெர்ஷன் பிஎம். நீங்க போடக்கூடிய எதுக்கு இருக்கும் அந்த கண்ட்ரில? ஆனா நாட் இந்தியா, நாட் இந்தியா போயிடலாம். சைனாக்கே போயிடலாம் ஓகேவா? சைனா போயிட்டு பார்டர்லாம் வந்துட்டு 2 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி தள்ளி வந்தாங்கல்ல. ஆமா, அந்த பார்டர்ல இருக்கவங்களாம் 2 கிடையாது, ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் பின் வாங்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நோ ஃபைட். ஆமா, என்ன ஃபைட்டு? நம்ம பயப்பிள்ளைங்க கிட்ட என்ன ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்க பின்னாடி வாங்க, வீட்டுல எல்லாரும் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்டர் போடுவேன் நான். இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இன்டைரக்டா சொல்றதுக்கு நம்ம இந்த டைலாக் நீங்க இங்க சொல்லிக்கலாம். சோ அவ்வளவுலாம் லாங் இல்ல, இப்ப கரண்ட் இன்சிடென்ட். சோ வந்து என்னன்னா அந்த டைலாக் வந்து எங்க அண்ணிக்கு வந்து நான் சொல்றேன்.
எனக்கே தெரியலையே. அதாவது வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒருத்தருடைய பர்சனல் லைஃப் பேசினப்போ அவங்களோட லைவ்ல பேசின ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். ஓகே ஓகே, மீதி நான் அதுல அந்த அளவுக்கு நோட் பண்ண போல இருக்கு. இது வந்து என்னோட லைஃப் இன்சிடென்ட்டோட நான் வந்து மேட்ச் பண்ணி சொல்லுமா? ஆ இல்ல, நீங்க யாருக்கா டெடிகேட்டும் பண்ணலாம், யாருக்கா டெடிகேட்டும் பண்ணலாம். ஐயோ பேர்லாம் சொன்னா மாட்டிப்பல்ல, வெகு சிலர் நம்மளுக்கு பாத்துட்டு இருந்தாலும் இருந்தாலும் கொஞ்சம் வந்து காஷியஸா சொல்லணும்ல. இருக்காங்க நிறைய பேர் மண்டபத்திரம்லாம் நிறைய பேருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்றாருல அவருக்கு, மண்டபத்திரம் ஏதோ ஓரா பேசுனீங்க, பண்ட பத்திரம் வீட்டுக்குள்ள கல்வி பண்ணுவாங்க, நான் வெளியில இருந்து எட்டி பார்ப்பேன். இதுக்கு என்ன எங்க கோத்துறீங்க, தள்ளாதான போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இதுதான் செகண்ட் லேயர்ல இருந்து காப்பாத்துவேமா, நான் செகண்ட் லேயர்ல லேயர்ல இருந்து உங்களை காப்பாத்துவேன், உங்களுக்கு எதுவும் ஆகாம. அவரே வராரு காமெடி கரோன்றாரு, அந்த கரோ நம்ம என்னன்றது அப்படி அதெல்லாம் நெக்ஸ்ட் வந்து இது எடுத்துலாம் விட்டலாம். இதுதான் சார் நம்ம பையன் புத்தி. நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹேர் ஆயிலுக்கு நீங்க வந்து எங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்க போறீங்க உங்க ஹேரை வச்சு. கிட்டத்தட்ட நான் எப்பவுமே அதானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுமா உங்களுக்கு பாதி தானே தெரியுது, நீங்க அப்படியே ஃபுல் ஹேர் அப்படியே ட்ரை பண்ணி நாலு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு தூரம் முடி வளர்ந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பொய்யே சொல்ல மாட்டேன் நான். ஒரு மாசம் ஆச்சுன்னா வளருமா, வேர் கால்கள்ல ஊறுது என்னமோ சொல்றாங்களே. இப்ப கலாய்க்குதான் சரிங்க, நான் சொல்றது தானே சொல்றாங்க, சொல்றாங்கன்னு சொல்றீங்க. இந்த டாஸ்க் வந்து யார் எடுத்தாங்கன்றத நான் சொல்றேன் உங்களுக்கு, கவலைப்படாதீங்க. லைவ் நான் சொல்றேன், எடுத்தவங்க கண்டிப்பா சொல்வீங்க, அவங்க கிட்ட நம்ம ஒரு லைவ் வைக்கிறோம். ஓகேவா? friends. போதும்ல சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த விஷயத்துல இருந்து டிவீட் ஆகி இதுல நம்ம கடுப்பாக ஆரம்பிச்சிரும். சோ அதுல எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பீ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நீங்க வந்து ஏன்டா இவனெல்லாம் இன்டர்வியூ எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல நினைச்சிருக்கீங்களா? யாருன்னா ஒரு கெஸ்ட் இவனப்ப ஏன்டா இன்டர்வியூ எடுத்திருக்கோம்? எஸ் எஸ் ஓகே,
பேர் குறிப்பிட வேண்டாம், நம்ம ரெண்டு பேருக்குமே அது ரொம்ப. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இந்த உலகத்துல, சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு நான் சொல்லுண்டா நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நீயே இதெல்லாம் நினைக்கிற அப்படின்னு நானும் அதையும் நினைச்சிருக்கேன். ஓகே, 1 crore rupees கொடுத்தா நம்ம ஹேரை கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி நினைச்சிருந்தா, ஹேர் இன்சூரன்ஸ் பண்ணணும்னு ட்ரூ சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் நினைச்சிருக்கேன். ஆனா எல்லாருமே கேப்பாங்க வாங்க காலையில ஹேர் ஆயில் வச்சுப்பேன், சாயங்காலம் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன், அப்ப நைட்டு கரெக்டி ஆடியில பாட்டிடுவேன். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஆக்டான ஒரு ஆள் நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு. பட் அந்த மாதிரி கழட்டி வைக்க முடியாது. சரி சும்மா ஒரு டிக்டாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த வீடியோ எனக்கு அந்த ஷார்ட் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னன்னா ஒரே விஷயம், நம்ம லென்த்துக்கு வரைக்கும் காட்டிக்கலாம், ஆனா அதை கழட்டி ஆடியில மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம கழட்ட முடியாது. என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து உங்க கண்கள் அண்ட் உங்களுடைய ஸ்மைல். அந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு தமிழ் இனத்துக்கே உரித்தாக்குன ஒரு கண்ணு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கண்ணை வச்சு நீங்க வந்து எங்களுக்கு ஒரு வீரமான டயலாக் பேசி காட்டுங்களேன். நீங்க ஒரு நாட்டோட ராணி, இந்த ராணி கிட்ட வந்து நான் தப்பு பண்ணிட்டு நான் நிக்கிறேன், ஏதோ மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து என்ன வந்து ஆணை கொடுக்க போறீங்க, ஆர்டர் கொடுக்க போறீங்க. நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க அதுதான் எனக்கு பெரிய தப்பு. ராணியோட பென்சிலை திருடிட்டனாலே ராணியால சைன் போட முடியல எந்த ஒரு நாட்டு பத்திரிகையிலயும். பென்சில் வச்சு சரி ஓகே கை கட்டி போட்டாங்க. நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன் மறக்க வந்து. இந்த கைதி ரொம்ப வந்துட்டு சிரிப்பு காட்டுற பேசா இருக்கு எனக்கு. ஏமா நீ வந்துட்டு உன்ன வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, கீழே குளிச்சுரு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கீழே குளிச்சா அய்யோ அது இன்னும் பயமா இருக்கு. கீழே குளிச்சுட்டாங்க. யாரங்கே இவள் என்ன குற்றம் செய்திருக்கிறாள் தெரியுமா? என்னுடைய எழுதுகோலை இவள் திருடி இருக்கிறாள். எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்துவிட்டு
அறியா பிள்ளையா இவள் நிற்கிறாள், இவளை தூக்கிலிட சொல்லுங்கள். யா 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 அதனால மட்டும் எல்லாருக்கும் வேற லெவலா தெரியுது. அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்ல. நானும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பாக்குறேன், எனக்கு அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பென்சில் திருடுறத சொன்னீங்கல்ல, அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற லெவல் பண்றீங்க. அதுவும் எங்க விஜய் திட்டுறதுனாலே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா வருது. இதெல்லாத்தையுமே தாண்டி இந்த ஒரு பர்சன நான் பார்த்தா, இந்த ஒரு லெஜெண்ட நான் பார்த்தா, இந்த லெஜெண்டோட இன்டர்வியூ நம்ம யாரு என்ன மாதிரி கேள்விகள்லாம் கேப்பீங்க இந்த லெஜெண்ட் கிட்ட? நான் சில பேரோட பேர் சொல்றேன், அவங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய ஒன் ஒன் க்வெஸ்சன் வெத்தி செய்யறோம். திஸ் இஸ் கால் கொளுத்தி போடுவோம். ஓகே, கொளுத்தி போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொளுத்தி போடுவோம்ன்றது என்ன தெரியல. மறைந்த முன்னாள் அமைச்சர் நீங்க பாத்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க? ஒரே கேள்வி உங்ககிட்ட, எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விதான், உங்களுக்கு என்ன அநீதி நடந்துச்சு? என்னதான் நடந்துச்சு அங்க? முதல்ல சொல்லுங்களேன், இட்லி சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்க முதல்ல. அந்த ரெண்டு இட்லியும் கெட்டி சட்னியும் வச்சு நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? எனக்கு அதை யாருமே சொல்லல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் விவி மேம். இவங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, வச்சு செய்யக்கூடிய ஒரு கேள்வி. நிறைய பேர் வச்சு செஞ்சுட்டாங்களே, நீங்க உங்க பங்குக்கு ஒரு கேள்வியிலே உங்களை மடக்கணும்னா என்ன மடக்குவீங்க? நீங்க வந்து புளிக்குழம்பு செய்வது எப்படி, காரக்குழம்பு செய்வது எப்படி எல்லாம் சொல்றீங்க, உங்களை வச்சு செய்வது எப்படி அப்படின்றதையும் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கான ரெசிபியை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க வந்து சைலண்ட் ஆவீங்க, இல்ல நீங்க சைலண்ட் ஆகுறதும் அதுக்கான சொல்யூஷனா அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய விஷயங்கள் அவங்களோட ஒத்துப்போக முடியாது, நிறைய விஷயங்கள் எல்லாத்துலயுமே ஒத்துப்போக முடியாதுன்ற மாதிரி. ஒரு 90% போனா 10% போக முடியாதுன்ற மாதிரி ரொம்ப பொறுமை அதிகம். அந்த பொறுமையா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? வாட்ஸ் யுவர் அந்த மெடிடேஷன்ஸ் ஏதாவது பண்றீங்களா? மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து எப்படி நீங்க நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு திரை விமர்சனம் பண்றதுக்கு ஒரே ஒரு சார் தான் இருந்தாரு, சன் டிவி காலையில 9 மணிக்கு வருவார். அந்த சார்ட்ட நீங்க என்ன க்வெஸ்சன் கேப்பீங்க? அது தெரியும் எனக்கு நல்லாவே. அவருடைய ஃபேவரட் ஃபுட் என்னன்னு கேட்பேன். நடுவில் வந்துட்டு ஒரு சின்ன செலிப்ரேஷன்ல தான் மீட் பண்ணிருந்தோம், அப்போ வந்து எல்லாத்தையும் தார்மரா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஓகே, ஒரு இடத்துலயுமே பூந்து விளையாடிடுவே, நீங்க எதனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளா, ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப சீரியஸா எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கல நானு. மேபி ஒரு சின்ன ஒரு டாக், ஒரு 5 மினிட்ஸ் டாக் மாதிரி அவர்கிட்ட பேசுறதுக்கு டைம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கேட்கலாம் அப்படின்னா, அவர் வந்து நான் கேட்கணும் நினைச்சேன் பட் ஆன்சர் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு ஒரு மூவிக்கும் வந்து திரை விமர்சனம் சொல்றாரு, சொல்லும் போது அவர் எல்லாத்துக்கும் அழகா சொல்லிடுவாரு. இவர் உண்மையிலேயே எல்லா மூவிஸும் பாப்பாரு, இல்ல அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு வந்து டவுட்டா இருந்துச்சு. பட் ஆனா நேர்லயே உடனே வந்துட்டு ஒரு மூவி வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் ஷோ, அதுக்கு வந்துட்டு அவர் சைலண்டா அமைதியா உட்காந்துட்டு பாத்துக்கிட்டு இருந்தாரு. கரெக்டா அந்த தியேட்டருக்கு நான் போயிருந்தேன். அப்ப போகணும் இப்ப ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு, அவருக்கு ஞாபகம் இருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது, சொல்லிட்டு உட்காந்து அப்ப நினைச்சிட்டேன், ஓகே ஒரு மூவியை பத்தி சொல்லணும்னா அது உண்மையிலேயே இன்வால்வ் ஆகி அவர் பண்றாரு. அவரா சொல்ற விஷயங்கள், அவரும் உள்ள வந்து எடுத்துட்டு சொல்ற விஷயம் தான், யாரும் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கல அப்படின்ற விஷயம். இது கேட்கணும்னு நினைச்சது பட் ஆன்சரும் தெரிஞ்சிட்டதுனால நான் கேட்கலாம். ஓகே, தாண்டி வந்து
இப்ப இருக்கும் பிரசன்ட் சிஎம் கிட்ட நீங்க என்ன கேள்வி? பிரசன்ட் சிஎம் கிட்ட என்ன கேட்கலாமா? நல்லவரா கெட்டவரா? வாய்ப்பு இல்லமா, ரெண்டுத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல. அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல, அவரே யோசிப்பாரு போல இருக்கு. ஆமா நல்லவரா கிட்டவரான்னு ரொம்ப எக்ஸாக்டான்றத விட அதான் மீனிங் கிளாஸ்ல பார்த்தா அதுதான், நீங்க நல்லவரா கிட்டவரா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கணும். இதனா ஒரு முடிவு பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். தெரியாது சிம்பிளா அழகா சில செட் ஆஃப் டிரெஸஸ் வச்சு முடிச்சிருவாங்க. அதனால அவங்க எத்தனை டிரெஸ் செட் வச்சிருக்கீங்க நீங்க? ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கீங்க, நாங்கதான் வந்து ஒன்னொன்றுக்கு ரொம்ப மெனக்கிட்டு அதுல வந்து எஃபோர்ட் போட வேண்டியதா இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி என்ன பண்ணலாம் ஜென்னால மட்டும் தான் முடியும், பட் கேர்ள்ஸ் அப்படி கிடையாது. புடவை கட்டினா ஃபுல்லா தான் கட்டியாகணும், நம்மளால பாதியில கட்ட முடியும். இல்ல டெக்னிக்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் ஃபுல்லா தான் கட்டியாகும். ஓகே, சோ வந்து நீங்க ஆர்ஜே அண்ட் நியூஸ் ரீடர் மீடியா ஃபீல்ட் குள்ள வந்ததனால கவிப்ரியா நடந்து கவிப்ரியா கிடைச்ச ஒரு விஷயம் அண்ட் கவிப்ரியா இழந்த ஒரு விஷயம். கவிப்ரியாவுக்கு என்ன கிடைச்சது? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது, ஒரு விதமான என்னுடைய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இழந்தேன். வெற்றிகரமாக கடைசி கேள்வி என்ன அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்க ஒரு மித் என்ன அப்படின்னு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லையா மீடியா ஃபீல்டுக்குள்ள போ, படிச்சுட்டு வேலை இல்லையா மீடியா ஃபீல்டுக்குள்ள போ அப்படின்ற ஒரு மித் இருக்கு. இது வந்து அந்த காலத்துல இருக்கான்றது என்னன்னு தெரியல, பட் இப்போ ஒரு 2021 பத்து பேர் எடுத்தா கூட அந்த பத்து பேர்ல ரெண்டு பேர் மூணு பேர் கண்டிப்பா மீடியா பர்சனா தான் இருக்காங்க. சோ மீடியா இஸ் உண்மையாலே அது ஒரு ஃப்ரீயான ஒரு ஃபீல்டா இல்ல நீங்க அதுக்குமே ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணணும் இல்ல இதெல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு நீங்க என்ன மோட்டிவேஷன் கொடுப்பீங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பா, எல்லாருமே சொல்லுவாங்க. யாரு கேட்டாலும் மீடியா இருக்கவங்க யாருமே நான் வந்து சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் நான் சொல்றது என்னன்னா திறமையும் வளர்த்துக்கணும், என்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு நீங்க போய் சொல்லிட்டே இருக்கணும். நம்ம இங்க நான் உட்காந்து நான் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன், நான் போய் கேட்க மாட்டேன், அவங்களா வந்து என்ன அப்ரோச் பண்ணுவாங்க, நான் ஒரு ஸ்டேஜ்ல நிற்கும் போது அவங்க என்ன கூப்பிடுவாங்கன்னா வேலைக்காகாது. கதவை தட்டிட்டே இருக்கணும், அதே நேரத்துல நீங்க இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். இது ரெண்டுமே மியூச்சுவலா நடந்தாதான் நீங்க அந்த மீடியான்றத சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிளேஸ்ல நீங்க போய் நிக்க முடியும். அப்படி இல்லைன்னா போயிட்டு வந்தோம் ஒரு ஒரு 6 மாசம் இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுச்சு இல்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அடி தூக்கி விடணும். கேக்குதா? ஒருத்தருக்காவது சோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கேம்
என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஜி கேம். நான் சொல்ல சொல்ல நீங்க வந்து எங்களுக்கு அந்த எமோஜி கேம் எல்லாம் உங்க பேஸ்ல காட்ட போறீங்க. அந்த எமோஜிஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கிரிக்கு கோவமாவே பாக்கல. இது ஏதோ உங்ககிட்ட ஏதோ பிடுங்கிக்கிட்டா குழந்தைங்க எல்லாம் கோச்சிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கலாம். சேட் ஸ்மைலி உங்ககிட்ட பிரியாணி நான் தூக்கிட்டேன், அப்ப எப்படி மறைப்பீங்க? உங்களுக்கு ஃப்ரீயா வந்து ரெண்டு பிளேட் பிரியாணி தராங்க, அப்புறம் எப்படி நான் மறைப்பீங்க? ஒரு வாரம் உங்களுக்கு சம்பளத்தோட லீவ் தராங்க, சம்பளத்தோட லீவ் தராங்களா? ஒருத்தர் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு, கவி பிரியா மேம் வந்து மெமிக்ரி எல்லாம் பண்ணுவாங்க அவங்க கிட்ட, நீங்க அது உண்மையா பொய்யான்னு கேளுங்க. கேள்விப்படுவீங்க அப்படி ஒரு விஷயம் சம்பவமே நடக்காது. நான் நல்லா பாடுவேன் நானே சொல்ல மாட்டேன். இப்ப மத்தவங்க எப்படி சொல்லுவாங்க, சீன் போட்டதா கிடையாது, உண்மை அதுதான். நான் ட்ரை பண்ணுவேன், வராது. நீங்க வந்து இப்ப வந்து எங்களுக்கு பாட்டு பாட போறீங்க, அந்த பாட்டோட நம்ம வந்து ஜாலியா எண்ட் பண்ணிக்க போறோம். ஐயோ, ஜாலியா எண்ட் பண்றதுக்கு போய் என் பாட்டை கேக்குறீங்க பாத்தீங்களா? அது இருந்தாலும் ஓகே, பாட்டுன்னு வேற லெவல் ஆயிடும். ஓகே, ரெண்டு பேரும் பாடிக்கலாம். ஓகேவா, ரெண்டு பேரும். ஆமா, கம்பெனி ஸ்கோர் இதுவரை பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட. ஓகே, ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்றேன். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆக்சன் எதனா சொல்லணுமா? சொல்லலாமா? வேண்டாம், லிரிக்ஸ் வேற மறந்துருச்சு. நான் தெரிஞ்சுக்கலாமா? பாதி மட்டும் தான் வாய் திறந்துருக்கு, மீதி வாய் என்ன ஆச்சு? பாட்டு பாடும்போது உங்களோட மாடுலேஷனா? இல்ல, பாட்டு எனக்கே தெரியல, நான் பாட்டே பாட மாட்டேன். நீங்க சொல்லும்போது நானே தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாத்துக்கிறேன், அதனால எனக்கு தெரியல. ஓகே, சோ வரதன், வருண், ஹர்ஷா, ஹாய் பாட்டி. எஸ் எஸ் உங்க பேர் தான் எனக்கு தெரிஞ்சு நாலஞ்சு பேர் வச்சிருக்க, பாட்டி பேர் தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி ஷோக்கு வந்துட்டோம். சோ உங்களுடைய ட்ரீம்ஸ் அண்ட் நாங்க கூடிய வேவ்ல வந்து ஆர்ஜே கவிப்ரியா மேம் வந்து நாங்க வெள்ளி திரையில வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா, முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா, அண்ட் சான்சஸ் கிடைச்சாலே ஒரு நெகட்டிவ் ரோல், லீடிங் நெகட்டிவ் ரோல் உங்க கண்ணுக்கு ஏத்த மாதிரி வந்து கூடிய விரைவில் உங்களை தேடணும், உங்களை தேடி உங்ககிட்ட வந்து வரணும் அப்படின்னு நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். லெட் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. சோ கூடிய விரைவில் வந்து தி பிக் 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 சிங்கப் என்ன நாங்க பார்க்கணும் ஆசைப்படுறோம். கீப் த சேம், யூ ஆர் மோட்டிவேட்டிங். நீங்க வந்து டைரக்டா பண்றீங்களா என்னன்றது தெரியல, பட் இன்டைரக்ட்லி யூ ஆர் மோட்டிவேட்டிங் மெனி ஆஃப் தி விமன் டு கம் அவுட் ஆஃப் தேர் கம்ஃபர்ட் ஜோன். மேரேஜ் ரைட் அவ்வளோ நம்மளால வந்து சாதிக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து யூ ஆர் கீப்பிங் அண்ட் ட்ரெண்ட், அந்த ட்ரெண்டை நீங்க எப்பயுமே செட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பர்சனலா விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் எங்க டீம் சார்பாகவும் நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஐஷு. ஐஷு வந்துட்டு நம்ம ஒரு என்ன நேற்றுல பேச ஆரம்பிச்சோம், பட் ஸ்டில் இன்னைக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா நிறைய டிஃப்ரெண்டான க்வெஸ்சன்ஸ், டிஃப்ரெண்டான செக்மெண்ட்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும் போது இமீடியட்டா நம்ம எல்லாம் கான்டாக்ட்ல இருப்போம், பட் இன்னும் நெக்ஸ்ட் டைம் ஒரு பர்டிகுலர் டைம்க்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணும் போது நீங்க இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்களோ அதை விட இன்னும் நல்லா க்ரோப் ஆகி நீங்க என்ன ட்ரீம் பண்ணிட்டீங்களோ அதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க போகணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள்.
சோ கண்டிப்பா நீங்க ரீச் பண்ணுவீங்க உங்களுடைய கோல்ஸ். சோ என்னுடைய விஷஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் ஃபேப் 5 சீரியஸா அவங்க வந்து என்ன அப்ரோச் பண்ணி இந்த லைவ் வந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சோ மச். எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணி கனெக்டடா இருந்தவங்களுக்கும் தேங்க்யூ. சோ எல்லாருமே வந்து ஹாப்பியா இருக்கு. Thank you, thank you, thank you so much. Stay home, stay safe.